மார்ச் 23, 2023 வியாழக்கிழமை இந்து தமிழ் திசை நாளிதழ். சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் எல் வெங்கடாச்சலம் எழுதிய எஸ் நீலகண்டன் நவ செவ்வியல் பொருளாதார அறிஞர் நடுப்பக்க கட்டுரை. சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநரும் பொருளியர் அறிஞருமான பேராசிரியர் எஸ் நீலகண்டன் தனது 87வது வயதில் மார்ச் 19 அன்று காலமானார். சட்டம், பொருளாதாரம், புதிய நிறுவன பொருளாதாரம், போக்குவரத்து பொருளாதாரம், வளர்ச்சி பொருளாதாரம், மனிதவள மூலதனம் ஆகிய துறைகளை சார்ந்து தன்னுடைய ஆய்வு கற்பித்தல் பணிகளை மேற்கொண்ட நீலகண்டன் 1986-87 தமிழ்நாடு அரசின் சிறந்த கல்லூரி ஆசிரியர் பரிசை பெற்றவர். நொபெல் பரிசு பெற்ற பொருளியல் அறிஞர்களுடன் நேரடி அறிமுகம் கொண்டவர். கரூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் குக்கிராமத்தில் 1935 டிசம்பர் 19 அன்று பிறந்தவர் எஸ் நீலகண்டன். கரூர் நகராட்சி உயர்நிலைப் பள்ளி, வேலூர் கந்தசாமி கண்டர் உயர்நிலைப் பள்ளி, மதுரை அமெரிக்கன் கல்லூரி, சென்னை பச்சையப்பன் கல்லூரி, சென்னை சட்டக்கல்லூரி ஆகியவற்றில் கல்வி பயின்றவர். 1957-1960 வரை நீதியரசர் பி எஸ் கைலாசத்திடம் வழக்கறிஞர் பயிற்சி பெற்ற நீலகண்டன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தன்னுடைய தொழில்முறை வாழ்க்கையை தொடங்கினார். பின்னர் அக்டோபர் 1960 உதகை அரசு கலை கல்லூரியில் பொருளியல் உதவி விரிவுரையாளராக பணியாற்றினார். தமிழ்நாடு அரசு கல்வி பணியில் சேர்ந்த அவர் உதகை, சேலம் அரசு கலை கல்லூரிகளில் பொருளியல் பயிற்றுவித்தார். சொத்துரிமையும் இந்திய அரசமைப்பு சட்டமும் பொருளியல் மாற்றங்களும் எனும் தலைப்பில் ஆய்வு செய்து 1979 முனைவர் பட்டம் பெற்ற நீலகண்டன் பொருளியல் துறை தலைவராக திருவாரூர் அரசு கலை கல்லூரியில் அரசு சேவைக்கு திரும்பினார். 1980 சென்னை பல்கலைக்கழகத்தில் பொருளியல் பேராசிரியராக பதவி உயர்வு பெற்ற அவர் அப்பல்கலைக்கழகத்தின் திருச்சி கிளை முதுகலை மையத்தில் நியமிக்கப்பட்டார். அப்போது ஆரம்பிக்கப்பட்ட பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பத்தில் நீலகண்டன் மட்டும்தான் பொருளியல் பேராசிரியராக பணியாற்றி வந்தார். அந்த காலகட்டத்தில் பல்வேறு மாணவர்களுக்கு பொருளியல் துறையில் ஆய்வு வழிகாட்டியாக துணை புரிந்தார். 1986-87 அமெரிக்க அரசால் வழங்கப்படும் ஃபுல் பிரைட் வெகுமதி மூலம் செயின்ட் லூயிஸில் உள்ள வாஷிங்டன் பல்கலைக்கழகத்துக்கு சென்று பேராசிரியர் டக்லஸ் சிசில் நார்த் அவரிடம் புதிய அமைப்புவாத பொருளாதாரம் பயின்றார். 1993 டக்னஸ் நார்த்துக்கு நொபெல் பரிசு வழங்கப்பட்டது. நார்த் ஏற்படுத்திய தாக்கத்தில் 1988 இந்தியாவில் அடிமை வம்சத்தின் ஆட்சி காலத்தில் நிலைத்தன்மை மற்றும் மாற்றம், 1206-1290 புதிய அமைப்புவாத பொருளாதாரம் மூலம் ஒரு விளக்கம் எனும் ஒரு ஆய்வு கட்டுரையை நீலகண்டன் வெளியிட்டார். 1990 பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை தலைவராக பணியாற்றி வந்த நீலகண்டன் பேராசிரியர் சி டி குரியனின் அழைப்பின் பேரில் சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநராக பொறுப்பேற்றார். தனது பதவிக்காலத்தில் அவர் கொண்டு வந்த மாற்றங்கள் சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கும் அந்நிறுவன பேராசிரியர்கள், மாணவர்கள், ஊழியர்கள் ஆகியோருக்கும் இன்றளவும் இன்றியமையாதவையாக உள்ளன. 1995 டிசம்பர் 31 அன்று அந்நிறுவனத்தில் இருந்து ஓய்வு பெற்றார். ஓய்வுக்கு முன் அந்நிறுவனத்தில் வளர்ச்சிக்கான ஒரு புதிய நிறுவன அணுகுமுறை எனும் கல்வி பயிலரங்கில் பொருளியல் அறிஞர் ஆலிவர் இ. வில்லியம்சனின் ஆய்வுக்கு கருத்துரையாளராக இருந்தார். பின்னாளில் 2009 பொருளாதாரத்துக்காக நொபெல் பரிசு பெற்றவர் ஆலிவர் வில்லியம்சன். 1998 வரை திருச்சியில் வாழ்ந்து வந்த நீலகண்டன் பின்னர் தன்னுடைய சொந்த ஊரான செட்டிப்பாளையத்தில் குடியேறினார்.
ஓய்வுக்கு பின்னரும் சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்துடன் தொடர்பில் இருந்து வந்தார். பல்வேறு கல்வி பயிலரங்கு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பு விரிவுரையாளராக கவன ஈர்ப்பு விவாதங்களை கையாண்டுள்ளார். இந்திய பொருளியல் கழகத்தின் பரிந்துரையை ஏற்று நவீன அமைப்பு பொருளியலும் விவசாய மாற்றமும் ஒரு அரிச்சுவடி என்கிற நூலை நீலகண்டன் எழுதினார். 2008 அவர் எழுதிய ஒரு நகரமும் ஒரு கிராமமும் கொங்கு பகுதியில் சமூக மாற்றங்கள் என்ற நூலும், 2012 வெளியான ஆடம் ஸ்மித் முதல் கார்ல் மார்க்ஸ் வரை செவ்வியல் அரசியல் பொருளாதாரம் என்ற நூலும் மிக பரவலான கவனத்தை பெற்றன. 80களை தொட்ட பிறகும் தொடர்ந்து எழுதி வந்த நீலகண்டன் சமீபத்தில் 2021 நவ செவ்வியல் பொருளியல் எனும் நூலை சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் காலச்சுவடு பதிப்பகத்துடன் இணைந்து வெளியிட்டார். பொருளியலில் தமிழில் குறிப்பாக ஆய்வு மாணவர்களுக்கான நூல்கள் குறைவு எனும் ஆதங்கத்தை நிவர்த்தி செய்யும் வகையில் அவரது நூல்கள் அமைந்தன. அவர் எழுதிய பொருளியல் நூல்களை தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வி இயல் பணிகள் கழகம் சமீபத்தில் மறுபதிப்பாக வெளியிட்டது. நீலகண்டனின் கடைசி படைப்பான சோஷியோ இகனாமிக் சேஞ்சஸ் இன் வெஸ்டர்ன் தமிழ்நாடு எனும் ஆங்கில நூல் விரைவில் சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் வெளிவர உள்ளது. பேராசிரியர் நீலகண்டன் மிகவும் எளிமையானவர். அதே நேரத்தில் தனது கருத்துக்களை மிகவும் தெளிவாகவும் தயக்கமின்றியும் துணிச்சலுடனும் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர். 1990களில் சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தில் மார்க்சிய சிந்தனையுடைய அறிஞர்கள் நிறைய உண்டு. ஆனால் நீலகண்டன் மட்டுமே நவ செவ்வியல் பொருளாதாரம் என்ற மாற்றுக்கருத்தில் ஈர்ப்புடையவராக இருந்தார். அந்நிறுவனத்தில் நடக்கும் ஒவ்வொரு கருத்தரங்கிலும் எதிர்கருத்தை முன்வைப்பவர் எவ்வளவு பெரிய அறிஞராக இருப்பினும் ஏற்புடைய நவசெவ்வியல் கோட்பாடுகளை முன்னிலைப்படுத்தி திறமையான வாதத்தின் மூலம் அவர்களையெல்லாம் தன் பக்கம் ஈர்த்தவர் அவர். அடிப்படையில் வழக்கறிஞர் என்பதால் இவையெல்லாம் அவருக்கு சாத்தியமாகி இருக்கும் எனலாம். அன்றாட நிகழ்வுகளை உதாரணங்களாக மேற்கோள் காட்டி மிக கடினமான பொருளாதார கோட்பாடுகளை விளக்குவதும் அவரது சிறப்பு இயல்பு. அது மட்டுமின்றி பொருளியல் சிந்தனை வரலாறு, சமூக அறிவியலின் தத்துவம் என்ற முக்கியத்துவம் வாய்ந்த கடினமான இரண்டு பாடங்களில் நிபுணத்துவம் பெற்றவர் நீலகண்டன். பெருவாரியான பொருளியல் அறிஞர்கள் மார்க்சிய பொருளாதாரத்திலோ செவ்வியல் பொருளாதாரத்திலோ தான் நிபுணத்துவம் பெற்றிருப்பர். ஆனால் பேராசிரியர் நீலகண்டன் மார்க்சிய பொருளாதாரம், செவ்வியல் பொருளாதாரம் மட்டுமின்றி ஆஸ்திரிய பொருளாதாரத்திலும் நிபுணத்துவம் பெற்றிருந்தார். அவருடைய மறைவு கல்வியாளர்களுக்கும் கல்வி சமூகத்துக்கும் மிக முக்கியமாக பொருளியல் துறைக்கும் பேர் இழப்பு என்பது சம்பிரதாயமான கூற்று அல்ல.